பூச்சிகள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். சில சமயம் நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அதன் மூலமாக நமக்கு உணர்த்தும். அதே போல் கனவு மூலமாகவும் சில உயிரினங்கள் நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை உணர்த்தும். பசுமாடு கனவுல வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் பூச்சிகள் கனவுல வந்து நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் உணர்த்தும். சில சமயம் நம்ம நல்லா அடிச்சு போட்ட மாதிரி நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம் பாருங்க, அந்த சமயத்தில் வரக்கூடிய கனவு தான் பலிக்குமா? அதுவும் சில குறிப்பிட்ட சமயத்தில், அதாவது விடியற்கால கனவு விரைந்து பலிக்கும்பாங்கல்ல, இந்த 4 to 6க்குள்ளே வருது பாருங்க, அந்த கனவு வந்து சீக்கிரம் பலிக்கும், அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரே பலன், கனவுல வந்தாலும் ஒரே பலனை குறிக்கும். இப்போ கரப்பாம்பூச்சி எடுத்துக்கங்களேன், கரப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையில்லாத பொருளை இல்லை அட்டைப்பெட்டி பாக்ஸு கண்டது கடையதெல்லாம் போட்டு வச்சுருந்தாவே கரப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ளே வரும். ஆனால் கரப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா நமக்கு அதிகப்படியான பேராசை இருக்குது, ஏதோ ஒன்றை நினைத்து ஏக்கத்தோடு ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத அது உணர்த்துது. கரப்பாம்பூச்சி கனவுல வந்தது அப்படின்னா சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும் அப்படின்னு அர்த்தம். ஆக மொத்தம் ரெண்டும் கிட்டத்தட்ட நல்லதில்லை அப்படிங்கிறத தான் குறிக்குது. ஆனால் சில பூச்சிகள் வந்து கனவுக்கு ஒரு அர்த்தத்தை குறிக்கும், நேரில் வந்தால் ஒரு அர்த்தத்தை குறிக்கும், அதாவது வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு அர்த்தத்தை குறிக்கும். இப்போ டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக வீட்டில் என்ன கனவுல என்ன அப்படின்னு பார்க்க முடியாது. கனவுல பூச்சிகள் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். எட்டுக்கால் பூச்சி கனவுல வந்தது அப்படின்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மை உண்டு, உடல் ஆரோக்கியத்தில் இருந்து எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு அர்த்தம். சிலந்தி கனவுல வந்தது அப்படின்னா பொருள் வரவு அதிகரிக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது, ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். சிலந்தி கூட்டை கலைக்கிறது மாதிரி கனவு வந்தது அப்படின்னா மட்டும் நல்லதில்லை, குடும்பத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தம். கரப்பாம்பூச்சியை பற்றி தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது அர்த்தம். அந்து பூச்சியை கனவில் கண்டால் பொருள் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அட்டைப்பூச்சியை கனவுல கண்டால் எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு கனவு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஈக்கள் நம்மை சுற்றி வருவது போல கனவு கண்டால் வெளி வட்டாரங்களில் பகை அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஈக்கள் மொய்ப்பது போல கனவு வந்தால் வியாதிகள் வரும் அப்படின்னு அர்த்தம். அதனால் உடல் நலத்தில் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும்னு அர்த்தம். தேனீக்கள் வந்து தேன் கொண்டு வருவது போலவும் கூட்டை கட்டுவது போலவும் கனவு கண்டால் குடும்பத்தில் நல்லது நடக்கும்னு அர்த்தம். அதே சமயம் தேனீக்கள் சும்மா சாதாரணமாக இருக்குது கனவுல வருது அப்படின்னா வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். தேனீக்கள் கொட்டுவதை போல கனவில் கண்டால் வீண் செலவுகள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். குடும்பம் வந்து பிரியறத்துக்கு கூட வாய்ப்புகள் உண்டு, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். வண்டுகள் தேனை சேகரிப்பது போல கனவு கண்டால் நாம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். பட்டாம்பூச்சி கனவுல வந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் அப்படிங்கிறது அர்த்தம். பட்டாம்பூச்சி வீட்டை விட்டு வெளியே செல்வது போல கனவு கண்டால் பண பற்றாக்குறை ஏற்பட போகிறது, பொருள் இழப்பு ஏற்பட போகிறது, வீண் விரயம் ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தம். வெட்டுக்கிளியை கனவில் கண்டால் பார்க்கும் வேளையில் பாதிப்பு ஏற்படும் என்று அர்த்தம். பச்சை வெட்டுக்கிளி வயலில் இருப்பது போல கனவில் கண்டால் நன்மை நடைபெறப் போகிறது என்று அர்த்தம். பூரான் கனவில் வந்தால் எதிர்பாராத பொருள் வரவுகள் ஏற்படும் என்று அர்த்தம். இதில் சொல்லப்பட்ட கனவுகளில் உங்களுக்கு ஏதாவது கனவு வந்து அது பளிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.